உலகெல்லாம் பரவி வாழும் அன்பின் சொந்தங்களாகிய தமிழ் உறவுகளுக்கு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தோழன் இனிய ஹாஜி. நமது வலைச்சுடர் வானொலியில் பல்வேறு ஆளுமைகளை நேர்காணல் செய்து நல்ல பல தகவல்களை நேயர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே நஞ்சில்லா நல் மருத்துவம் என்கின்ற தலைப்பில் இயற்கை வழி வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றி மக்களுக்கிடையே விழிப்புணர்வை உண்டாக்கும் வகையாக செங்கல்பட்டு மாவட்டம், அங்கே செங்கல்பட்டை சார்ந்து ரீமா அக்குபஞ்சர் என்கின்ற நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹீலர் ஏ உபைதுர் ரஹ்மான் அவர்கள் இந்த அக்குபஞ்சர் தொழிலை கடந்த 12 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இவர்களை நாடி வருகின்ற நோயாளிகள் குறைந்த காலத்திலேயே அவர்கள் முழு திருப்தியை பெற்று முழு சுகம் பெற்று திரும்பிச் செல்கின்றார்கள். அவர்கள் வழியாக வாய்மொழியாக நான் இவர்களை அறிந்து அவர்களை நாம் தொடர்பு கொண்டு நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். வாருங்கள், அவர்களிடம் நாம் பேசுவோம். வாழ்த்துக்கள் தோழர். வாழ்த்துக்கள்ங்க. அல்ஹம்துலில்லா, ரொம்ப சிறப்பு. இந்த ரீமா அக்குபஞ்சர் இந்த பணியை நீங்க கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரேன்னு சொல்றீங்க, அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்களேன். நான் வந்து ஆரம்ப காலத்துல வந்து நான் ஒரு சாதாரண ஒரு மருந்து கடை ஓனராக தான் இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து இயற்கையுடைய தன்மை வந்து ரொம்ப புரிதல் ஏற்பட்டுருச்சு. அதிகமான விஷயங்களை வந்து தேட ஆரம்பிச்ச பிறகு நம்ம உணவுல இருந்து சரி மருத்துவத்திலிருந்து சரி நமக்கு எல்லாமே தீங்கா இருக்கே, நம்ம எப்படி ஆரோக்கியமா மாற்றுவது அப்படின் போது, இன்னைக்கு அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய கிருபையில நஞ்சு இல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நான் நிறைய நன்றி செய்யணும் இறைவனுக்கு. அதே போல இந்த மருத்துவம் கிடைச்ச பிறகு நான் வாழ்க்கையில எந்த மருந்துகளும் மாத்திரைகள் இல்லாமல் நானும் வாழ்கிறேன், என் குடும்பமும் வாழ்கிறது. மிகவும் இது வந்து எனக்கு ஒரு பெரிய படிப்பன. இந்த மருத்துவம் வந்து பிரபஞ்ச அடிப்படையில செயல்படுகிறது. இயற்கை வழியில முழுமையாக இந்த உடல் எவ்வாறு படைக்கப்பட்டதோ அந்த அடிப்படையிலேயே இந்த மருத்துவமும் தொடர்பு இருக்கிறது
அப்படின்றத ஆராய்ந்த பிறகுதான் நான் முழுமையாகவே இதுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டேன். இன்னைக்கு சிறப்பாக செய்யறேன் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை ஒழுங்குபடுத்துறேன். ஒன்னு மருத்துவம் மட்டும் இல்ல, மருத்துவம் எல்லாரும் மருத்துவம் தான் செய்யறோம், வாழ்வியலையும் உணவு முறையும் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி மருத்துவத்தை சிறப்பாக செய்யறதுனாலதான் நீங்க சொன்ன மாதிரி என்ன எங்கேயோ இருந்து தொடர்பு கொள்ளும் போது அந்த வெற்றியினாலதான் இப்ப நீங்க தொடர்பு கொண்டிருக்கீங்க. நிச்சயமாக அதனாலதான் இந்த வாழ்விலும் உணவு முறையும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கும் போது நோய் வராது. இங்க எல்லாமே எந்த வகையில நோயை தடுக்கிறதும் தெரியல, எப்படி குணப்படுத்திக்கிறதும் தெரியல. அல்லவே இறைவனை சொல்றான் எல்லா நோய்க்கும் சிஃபா இருக்குன்னு சொல்றான். அப்ப சிஃபா இருக்கக்கூடிய மருத்துவத்துல நான் 30 வருஷமா சுகருக்கு மாத்திரை போடுறேன், பிபிக்கு மாத்திரை போறேன், கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை, இப்படி ஆராயும் போது எல்லாமே தப்பான வாழ்வியல தான் இருக்காங்க, தப்பான உணவுல இருக்காங்க, தப்பான மருத்துவத்துல இருக்காங்கன்றது அடிப்படை விஷயங்கள் புரிஞ்சது. நிச்சயமாக இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வியும் இந்த 12 வாரங்கள் நான் படிச்சது 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா என்னை முழுமையாக மாற்றியது இந்த 12 வருடங்கள் தான். நிச்சயமாக சோ இந்த 12 வருடங்களை நான் எந்த துறையும் இல்ல, இதை மட்டுமே ஆய்வா இருப்பேன். தினமும் ஏதாவது ஒரு கட்டுரைகளை எழுதுறது ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிக்கிட்டேதான் இருக்கு. சிறப்பு சிறப்பு. மிக அற்புதமா நீங்க சொன்னீங்க. பொதுவாக மனித உடல் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பட்ட உடல் என்பது நோய் என்பது அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய கழிவுகளை அல்லது அசுத்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒரு நோயை உண்டாக்கி அந்த இயற்கையாகவே மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் மற்றும் உடற்பயிற்சிகள் இது போன்ற விஷயங்களிலேயே அதற்கான சிஃபாவை வைத்திருக்கின்றான் இறைவன் என்று சொன்னீங்க. அது ரொம்ப உண்மை. ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடம்ப ஹீட் பண்ணி பிற்பாடு அந்த உடம்புல உள்ள அசுத்தங்களை எல்லாம் வெளியாக்கி சரியாயிடும். ஆனால் ஏழு நாள்ல தானா குணம் ஆயிடும். ஆனா முதல் நாளே நம்ம சார்ந்தவர்கள் மருந்து மாத்திரை சொல்லிட்டு அலம்பல் பண்ணிக்கிட்டு இன்னும் குறிப்பா குழந்தைகளுக்கு ஆயிடுச்சுன்னா கொண்டு போயிட்டு அந்த நோயை அதிகப்படுத்தி விட்டுறாங்க. இது வந்து மருத்துவத்தை போனா தொடர்ச்சியாகத்தான் இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 30 வருஷமா சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறோம். ஒரு மருந்து என்பது நிவர்த்திக்கான வழிதான வழிய தொடர்ச்சியான வழி அல்ல. அதுல ஒரு கார்பரேட் சரி இருக்குதுங்கிறத நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. இந்த அக்குபஞ்சர் மற்ற அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா இதை விட மிக சிறப்பான ஒரு வழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறோம். அது பற்றி சொல்லுங்க. அக்குபஞ்சர் எப்படி வந்து சிறப்பு வாய்ந்தது மற்ற டெக்னாலஜியை விட? கண்டிப்பா இப்ப எல்லா மருத்துவ முறைகளிலுமே மருந்து உண்டு. அக்குபஞ்சர்ல மட்டும் மருந்து இல்லாத ஒரு சிகிச்சை முறை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மருந்து சாப்பிட்டாதான் நம்ம நோய் சிஃபா கிடைக்கணும். இவங்க எல்லாமே தப்பா புரிஞ்சிட்டாங்க. மருந்துன்னா நம்ம கடையில போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாதான் நம்ம நோய் சரி. இந்த மருந்து என்பது நம்ம உணவுகளே என்பதே மறந்துட்டோம். நோய் வந்த வழி வந்து உணவுகளாலதான் மனிதனுக்கு நோய் வரும். உணவு, காற்று, நீர் இந்த அடிப்படையில தான் உடம்புக்குள்ள வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்களுக்கான காரணங்கள். அப்ப அதே நோய்க்கு இறைவன் எப்படி வச்சிருக்கான் மருத்துவ முறைகள் அப்படின்னா அதே இலைகளை கொண்டு வேர்களை கொண்டுதான் இந்த மாதிரி சிஃபா தின்னாங்க. ஏன்னா உணவுல இருக்கக்கூடிய உயிராற்றலை விட நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டா கூட நீ இயற்கைக்கு இப்ப நம்ம சமைச்ச உணவுக்கும் சமைக்காத உணவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சமைச்ச உணவுல வந்து சக்திகள் வீணடிக்கப்படும். அப்படி சமைக்கும் போது அந்த ஹீட்ல வந்து பிராணசக்தி இதெல்லாம் கூட்டு கலவையில கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை மட்டும்தான் உடம்பு எடுத்துக்குது. அதுலயும் குறைந்த சக்தி எடுத்து நிறைவான நம்ம வாழ்க்கைக்கு நிறைவான வழிய வந்து இந்த உடலுக்கு கொடுத்துருக்கு அந்த சக்தி எல்லாம். இதே இயற்கையா நம்ம சாப்பிடக்கூடிய வழி இப்ப நமக்கு உடம்பு சரியில்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜுரம் வந்துருது. ஜுரம் வரும்போது எனக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது. அது சரிங்க. ஆனா ஏதோ ஒரு கழிவு நீங்கிறதுக்காக என் உடம்பு அசதியும் சோர்வும் எடுத்துக்கிச்சு, நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறி. அப்ப ஜீரண சக்தி என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது என்ன அப்படின்னா எனக்கு அசதி சோர்வுன்றது என் உடலுக்கு மட்டுமல்ல என் உடலுக்குள் இருக்கும் உறுப்புகளுக்கும் அந்த அசதி சோர்வு எடுத்துக்குது. அப்ப நான் முழுமையா தானே ஓய்வு கொடுக்கணும். நிச்சயமா. அப்ப உபவாசத்தை நான் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கடைபிடிக்கும் போது உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளோ கிருமிகளுக்கோ வேலை இல்ல. அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளியேற ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்புக்கு ஓய்வு கொடுக்க போது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏதோ சாப்பிடணும், உணர்வு வந்துருச்சு, பசி உணர்வு, அந்த நேரத்துல போய் காய்ச்சல் குறைஞ்சிச்சா கூடுதான்னு தெரியாது. இப்ப நைட்ல பார்த்தா
பயங்கரமா காய்ச்சல் இருக்கும். மார்னிங் பாத்தீங்கன்னா காய்ச்சல் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம குறைஞ்சிச்சேன்னு ஏதாவது சாப்பிட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற கழிவுகளோட இந்த உணவு போய் சேர்ந்து நோயை அதிகரிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்புக்கு இன்னும் ஓய்வு கொடுக்கறதுனால பல ரசங்கள் ஜூஸுகள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அது கூட மொத்தமா ஒரு டம்ளர் சாப்பிடக்கூடாது, ஒரு கால் டம்ளர், ஒரு 2 hours 3 hours அவங்களுடைய பசி உணர்வு. நான் பாத்தீங்கன்னா ஒரு 6 வேளை சாப்பிடாம இருந்திருக்கேன், 9 வேளை சாப்பிடாம இருக்கு. காய்ச்சல் எப்ப என் உடம்ப விட்டு வெளியேறதோ அது வரைக்கும் எனக்கு பசியும் இருக்காது தாகமும் இருக்காது. வேணும்னா 1 மீட்டர் 2 மீட்டர் தண்ணி குடிப்பேன். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது தேவைன்னா ஒரு கால் டம்ளர் ஜூஸ் குடுப்பாங்க தேன் கலந்து. இப்ப இந்த உடம்பு என்ன பண்ணும்னா, இயற்கை உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேறும். இந்த உணவுல இருக்கக்கூடிய உயிராற்றல உடல் பெருக்கிக்கும், சக்தியை அதிகமாக்கி கழிவு நீக்கி. இந்த சக்தி தூண்டுதல் தான் அக்குபஞ்சர். இப்ப நம்ம ஒரு சுவிட்ச போட்டா ஃபேன் ஓடுது, சுவிட்சுக்கும் ஃபேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மின்சக்தி அது மூலம் பரவுது. நம்ம உடம்புல என்ன இருக்கு, உயிர் இருக்கு. உயிருக்கு இயங்கிறதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி உணவு காற்று நீர்ல எடுத்துக்குது. இதுல எப்ப தடை ஏற்படுது, எப்ப இதுல பாதிப்பு வருதோ, உடம்புல கழிவு சேருது. அந்த கழிவை வெளியேற்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது, குணமாக்கும் விளைவை ஏற்படுத்தினா இந்த விளைவை நிறுத்துறதுக்குதான் நம்ம மருந்து மாத்திரைகளை உபயோகப்படுத்துறோம். இப்ப காய்ச்சலை நிறுத்துறோம், சளியை நிறுத்துறோம், வாந்தி நிறுத்துறோம், பேதி நிறுத்துறோம். இப்ப அக்குபஞ்சருடைய தத்துவம் என்ன, பிரபஞ்ச சக்தி, உயிர் சக்தி, பிராண சக்தி. இப்ப நம்ம 2 நிமிஷம் மூச்சு மூக்க அடைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, காத்து போகாம உயிர் வாழ முடியுங்களா? நிச்சயமா முடியாது, முடியாது. அப்ப இந்த உணவு காற்று நீர் மனிதனுடைய அடிப்படை தேவை. இந்த உணவு ஆரோக்கியமா இருந்தா நோய் வருமா? வராது. நீர் ஆரோக்கியமா இருந்தா நோய் வருமா? நிச்சயமா வராது. காற்று, இப்ப இந்த மூணு சரியா வச்சுக்கிறோமான்னு யாராவது நம்மளே நாம கேட்டிருக்கோமா? நன்மை தீமையை பத்தி பேசுறோம். என்னைக்காவது உணவுல தீமையான உணவு நன்மையான உணவு பிரிச்சு பார்த்தோமானா? இல்ல, பார்ப்பதில்லை. இப்ப இந்த உடம்பு எப்படி இயங்குது அப்படின்றது பிரபஞ்ச அடிப்படையில, சக்தியினுடைய அடிப்படையில இயங்குது. அப்ப அந்த சக்தி குறைபாடுதான் நோயை கண்டறியறது, நாடி பாக்குறோம் அக்குபஞ்சர்ல. அப்ப எந்த உறுப்புல தன்மை குறைந்திருக்கோ அந்த சிகிச்சை அளிக்கும் முறைதான் அக்குபஞ்சர். அப்ப நம்ம மருந்துன்னு சொன்ன மாதிரி ஏன் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உணவை விட உயர்வான சக்தி உள்ள ஒரு உணவா மருந்தா சாப்பிட்டோம்னா உடல் அது என்ன பண்ணும், அந்த கழிவை நீக்கும். நாம என்ன பண்றோம்னா, உணவை விட மிக மிக மோசமான நஞ்ச சாப்பிடுறோம், ரசாயனத்தை சாப்பிடுறோம். எப்படி அது உயிராற்றல பெருக்கிக்கும், எப்படி உடம்புல இருக்க கழிவை நீக்கும், எப்படி நம்ம ஆரோக்கியமா மாத்தும்? நிச்சயமா இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அக்குபஞ்சர் என்பது பிரபஞ்ச அடிப்படைன்றது ஒரு ஊசியோ கைய வச்சு தூண்டினா கூட அந்த புள்ளி வேலை செய்யும். ஊசி வச்சு குத்தும் போதும் அந்த இடத்துல அக்குப்ரெஷர்ன்றது நம்ம அழுத்தம் கொடுக்கறது, என்னன்னா பிரஷர் கொடுக்கறது. சோ அந்த வகையிலயும் நம்ம உடம்பு ஏதோ ஒரு இடத்துல தூண்டி அந்த சக்தியை சீர்படுத்தும் போது பிராண சக்தி அந்த வழியாக, பிரபஞ்ச சக்தி வழியாக, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நம்ம சுத்தி மேக்னெட் ஃபீல்ட் இருக்கு. எவ்வளவு சொல்றாங்கன்னா, நம்ம சுத்தியே ஒளி ஆறான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அக்குபஞ்சர் அடிப்படையில செயல்படுகிறது. அது சரிங்க. இப்ப இதே அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாமே இருந்துச்சுன்னா சோ ஆரோக்கியமா வாழலாம். அந்த வழிக்கான வழிமுறையை தான் இந்த அக்குபஞ்சரோட சேர்ந்து இந்த வாழ்வியல நம்ம கற்றுக் கொடுக்கணும். மிக சிறப்பு. பொதுவாக இறைவன் மனிதனை இயற்கையாக படைக்கிறான். உடம்புல ஒவ்வாம இருக்கும் போது கொப்பளமா வருது, வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தா வயிற்று போக்கா மாறுது, அப்படியும் இல்ல சில சமயம் உடம்பு ஏத்துக்கலங்கும் போது அது வாந்தியா வெளிப்படுது. ஆனா இந்த மூணையுமே இன்னைக்கு நோய் மாதிரி ஆக்கிட்டாங்க மக்கள். வயிற்று போக்கு வந்துச்சா உடனே டாக்டர்கிட்ட போ, மாத்திரை சாப்பிடு, வயிற்று போக்க நிறுத்திடுறது. வாந்தி வந்துச்சா மாத்திரை போட்டு வாந்தியை நிறுத்திடுறது. கொப்பளம் வந்துச்சா ஒண்ணு கிள்ளி அது தன்னுடைய சூழலை வைத்து அது பழுத்து தானாக வெடிச்சிச்சுன்னா அது இயற்கையாவே அது அது அதுவே ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி வாந்திய இப்ப ஒரு பாம்பு கிடைச்சிருச்சு ஒரு ஆளுக்கு. நான் ஒரு வெத்தலை 10 மிளகு சிரியானங்க சாப்பிட சொல்லிட்டேன் ஒரு 9 மணிக்கு. அவங்க சாப்பிட சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புறேன், எந்த மருத்துவர் அப்படின்னா இந்த பாம்பு கடிக்குன்னு சிறப்பான ஒரு மருத்துவர், நாட்டு மருந்து கொடுக்கக்கூடிய
அவரு பாத்துட்டு கண்ணாடி பிரியன் கிடைச்சிச்சுமா விஷம் அதிகம் அப்படின்னு சொன்னோன்ன அவங்கள ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஜிஹெச்ல காலையில 9 மணி வரைக்கும் அந்த அம்மா வந்து இன்ஜெக்ஷனும் எதுவுமே பண்ணல. அது சரிங்க. ஆன்டிசினிக் இன்ஜெக்ஷன் ஒன்னு இருக்கு, பண்ணல. அந்த அம்மா காலையில 10 தடவை வாந்தி வந்துருக்கு. அது சரிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உடம்புல விஷம் ஏறல ஏறல. இந்த வாந்திய 10 தடவை எடுத்த வாந்தி மாந்து கொடுத்த பிறகு அந்த விஷம் நிறுத்தப்பட்ட போது அந்த உடம்பு விஷமாக மாறி மதியத்துக்குள்ளேயே அவங்க அன்கான்சியஸ் போயிட்டாங்க. 20 இன்ஜெக்ஷன் ஆன்டி ஸ்னேக் இன்ஜெக்ஷன் பண்ணியும் அடுத்த நாள் கூட பொழைக்கலங்க, இறந்துட்டாங்க. பொதுவா பாம்பு கடிச்சாவே நம்ம மரபுப்படி பாரம்பரிய மருத்துவப்படி என்ன சொல்லுவாங்கன்னா வாந்தி வர்றது ரொம்ப நல்லதுங்க. அந்த விஷங்கள்லாம் வயித்துல இருந்தாலும், ஏன்னா வயித்துல காலில் கடிச்சாலும் கையில எங்க கடிச்சாலும் வந்து வயித்துல வந்து செரிமானம் ஆகிதான் உடம்ப பிரிக்கும். அப்ப வாந்தி மூலமா வெளியே தள்ளுதுன்னா இந்த வாந்தி வரக்கூடிய ஆற்றல இந்த உடம்புக்கு யார் சொல்லி கொடுத்தா? சிறப்பு சிறப்பு. இந்த உடம்பு வேணான்ற ஒரு பொருளை தன் உடல் தன்னைத்தானே சீர்படுத்திக்க எடுத்துக்கொள்ள முயற்சியத்தான் நாம மருந்துகளை கொடுத்து தடுக்கும் போதுதான் நாளைய கேன்சரோ நாளைய கிட்னி ஃபெயிலரோ இப்ப சொன்ன மாதிரி உயிர் போறதுக்கு நாமளே நாம வழிவகுத்துக்கோம். அது வெளிப்படுத்த முடியாம போகும்போது அதுக்குள்ளேயே புற்றுநோயாக வேற ஒரு நோயாக அது பரிணாமம் மாறுறதுக்கு அடிப்படை. வாந்தின்றது இந்த வயிறு எனக்கு செரிக்கல, என் பொருள் வேணா எனக்கு வெளியே தள்ளுதுன்னா அதை வெளியே விட்டுட்டு நீ உள்ள குடுக்கற பொருளை 1-5 மணி நேரம் நீங்க எதையும் சாப்பிடாம இருந்தாவே மீண்டும் பசி உணர்வு வரும்போது நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா ஜீர்ணம். இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயத்த போய் மருந்துன்னு பேர்ல கொள்றோம். யார கொள்றீங்க? நஞ்சான குழந்தை, பிஞ்சு குழந்தைய நஞ்ச குடுத்து கொள்றோம். அதே மாதிரி புண்ணு சொன்னீங்க, ஒரு கட்டி வருது இல்ல, அந்த கட்டி சீல் பிடித்து உடம்புல இருக்க எல்லா கழிவு செல்லும் அக்குமுலேட்டட் ஆயிருது ஒரு இடத்துல, கட்டியா மாறுது. அந்த கழிவு வெளியே வரணுமா உள்ள இருக்கணுமாங்க? நிச்சயமாக வெளியாகும். இப்ப இந்த டயபெட்டிக் பேஷண்ட் ஏன் தெரியுமா காலு விரல வெட்டுறாங்க கை விரல வெட்டுறாங்க சொல்லுங்க. அந்த கட்டிய கட் பண்ணிட்டு சீல பாதி எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, மருந்து போட்டு கட்டிடுறோம். கட்டின பிறகு உள்ளுக்குள்ளேயே அந்த செதைஞ்சு போன செல்லுகள் கழிவுகள் சீல் பிடித்ததெல்லாம் மீண்டும் எங்க போய் சேரும்? உங்க ரத்தத்துக்குள்ளேயே கழிவுகள் சேர்ந்து உள்ளுக்குள்ளேயே நமக்கு தெரியாமலே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது அடுத்தடுத்த செல்லுகளை. ஏன்னா அது வேண்டாத ஒரு பொருள் இல்ல உடம்புக்கு. அதனால என்ன ஆயிருது, ரொம்ப செப்டிக் ஆனோம்னா ஐயா இந்த கால் வந்து உங்களுக்கு செப்டிக் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஓவரா இருக்கு, முதல்ல 2 விரல வெடுத்துருவோம், அதுக்கப்புறம் புண்ணு ஆறலைன்னா அதுக்கப்புறம் பாதி காலை வெட்டிடுவோம், இல்லனா இன்னும் ஒரு 2 விரல வெட்டிடுவோம். இப்ப நானும் பல பேருக்கு இந்த டயபெட்டிக் புண்ணு ஆத்திருக்கேன், கட்டு கட்டிட்டு வந்து ஆத்த மாட்டேன். கட்டி வந்து அந்த கட்டியில இருந்து சீல் வெளியே வர்ற வரைக்கும் அப்ப வந்துருச்சு, ஒருத்தருக்கு ஒரே வாரத்துல ஆறிடுச்சு. அவர்கிட்ட சொன்னேன் உன் கழிவுகள் கால் வீக்க இருக்கு, கழிவுகள் தங்கி இருக்கு, வேற இடத்துலயும் ஓட்ட போட்டு அந்த புண்ணு ஆகும், ஆனா உள்ள இருந்து எவ்வளவு அந்த கழிவு வருதோ நீரு கெட்ட நீரெல்லாம் பிரிச்சு வெளியே தள்ளுதோ அது வரைக்கும் அந்த ஓட்டம் இருக்கும். அப்படின்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, அந்த கழிவு நீங்கிற வரைக்கும் அப்படின்னா நீ நிரந்தரமா என்கிட்ட தீர்வு கிடைச்சிரும். நீங்க போயிட்டு அத மூட் ரேஞ்சு இல்ல நீங்க மருந்து போட்டு கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ரசாயன கழிவும் ஏற்கனவே உடம்பு சிதைக்கப்பட்ட அந்த செல் கழிவுகளும் உடம்புக்குள்ளேயே தங்கி உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த ஆபத்தை விளைவிக்கிற விஷயம் வேணும்னா அங்க போயிருங்க. என்னுடைய விஷயம் வேணும், ஆரோக்கியம் வேணும்னா இந்த மாதிரி இதுதாங்க உடம்பு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த உடம்புக்குள்ள என்ன போகுதோ எந்த கழிவும் இந்த உடம்ப வச்சுக்காதுங்க. நிச்சயமாக நிச்சயமாக. ஒரு கண்ணுல தூசி விழுந்தா கூட கண்ணு என்ன பண்ணும், நிமிட்டி நிமிட்டி அந்த தூசி எடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், 10 தடவை தேய்க்கிறோமா இல்லையா? கால ஒரு முள்ளு குத்திருச்சு, அந்த முள்ளு வெளியே வர்றதுக்கு சீல் புடிச்சு நம்மளே எடுக்கல உடஞ்சு போச்சு, 2 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பழுத்து போய் சீல் புடிச்சு அமுக்கி விட்டீங்கன்னா அந்த முள்ளு அந்த சீலோட வெளியே வந்துடும். இதுதாங்க உடம்பு. இந்த உடம்பு தன் செய்கின்ற தொந்தரவுகள் அத்தனையும் தன் உடலை குணப்படுத்தக்கூடிய விளைவுகள். இந்த விளைவுகளை பத்தி நாம இன்னும் ஆராயவும் இல்ல. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியா ஒரு அக்குபஞ்சர்ட்ட போய், இப்ப எங்கிட்ட நான் இப்ப செங்கல்பட்டுல இருக்கேன், நிறைய என்னுடைய நண்பர்களுக்கு எத்தனை பேர் இந்த மருத்துவத்தை பத்தி கேட்டிருப்பாங்க, நோயை பத்தி கேட்பாங்க, இல்ல விழிப்புணர்வு இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அணுக முடியுதே தவிர விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து கிடைக்கலங்க. கிடைக்கல கிடைக்கல நிச்சயமா. அதாவது நீங்க சொல்ல வர்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இலகுவான விஷயம்,
ஆனால் உடனடியான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த தற்காலிக உடம்புல எங்கேயா வலிக்குதுன்னா ஒரு வலி மாத்திரை பெயின் கில்லருங்கும் போது பாடியில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதாவது மன ரீதியில் அறிவு ரீதியில் உங்களுக்கு வலி ஏற்படாமல் அந்த செயல்களை தடுக்கிறாங்க. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் செய்யாமல் இருக்கிறதுனால அது வேறொரு ரூபம் எடுத்து வேறொரு வழியில் அது மீண்டும் பிரச்சனையை உண்டாக்குது. அதுக்கு சரியான தீர்வு இது மாதிரி மருந்து என்கின்ற விஷயங்களை சாப்பிடாமல் இயற்கை வழியில் உணவு வழியாக உடற்பயிற்சி வழியாக இல்லை அக்கு பஞ்சர் அல்லது அக்கு பிரஷர் மூலமாக தீர்த்துக்கலாம் நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படி தானே? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வலியை பற்றி சொன்னீங்க, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். வலி வந்து ஒரு அற்புதமான விஷயங்க இந்த உடம்புக்கு. அது சரிங்க. எனக்கு நோய் இருக்குன்னு சொல்ல வர்றது தாங்க வலி. அப்படிங்களா? ஆமா. எனக்கு இப்ப தலைவலிக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் தூங்காம இருந்திருப்பேன் நைட்டு தலைவலிச்சு, ஏன்னா பசி எடுத்திருக்கும் நான் சாப்பிடாம இருந்திருப்பேன், இல்ல நான் நிறைய சாப்பிட்டிருப்பேன், என்னுடைய பொருள் ஜீர்ணமாகாம இருந்திருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், சளி தொந்தரவு, பல காரணங்களை ஒரு தலைவலிக்கு காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா வலி நிவாரணி மருந்து ஒரு விளைவை தான் நிறுத்தும், வலியை மட்டும் நிறுத்தும், நோயை நிறுத்த. நான் வலி ஏற்படக்கூடிய மூல காரணங்களுக்கு தான் வைத்தியம் பண்ணுன்னு சொல்லுவேனே தவிர வலிக்கு நான் டாக்டர் இல்ல. அது சரிங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், ஒரு நாளைக்கு 15 டோலோ 650 சாப்பிடுவார் தலைவலிச்சா. சரிங்க. இது யாருமே இந்த மாதிரி மருத்து மாத்திரையை போட்டவங்கள நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்ல. அவர் சொல்லுவாரு, ஒரு மணி நேரத்துல எனக்கு அந்த தலைவலி நிக்காது, திரும்ப 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 போடுவேன்னு. எங்கிட்ட வந்தவர் 15 மாத்திரை போட்டவர் அன்றைக்கே நீங்க மாத்திரை விட்டாதான் அட்டன் பண்ணுவேன்னு. அப்ப இடையில வந்து 15 நாள்ல அமெரிக்கா போக வேண்டிய ஒரு சூழல், ஒண்ணுமே சொல்லல, 22 மணி நேரம் பயண டைம், சுக்கு பவுடர் சீரக பவுடர் வச்சுக்குங்க ஒரு டப்பால பணங்கள் கண்டு கலந்து 1 ஹவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டே இருங்க, ரிலாக்ஸா போயிட்டு வந்துருவேன். 15 நாள் கழிச்சு வராரு ரிட்டர்னு, ஏன் எனக்கு எந்த தலைவலியும் வரல, வந்தாலும் தாங்குற அளவுக்கு தான் இருக்கு. நான் உணவையும் சொல்லிட்டேன், ஏன் வந்து எங்கிட்ட எப்பயுமே வந்து நோய் ஒரு கழிவை நீக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை சொல்லுவேன், நீங்க போறதுனால காலையில பழம் சாப்பிடுங்க, நைட்டு பழம் சாப்பிடுங்க, மதியம் மட்டும் ஒரு ரைஸ் எடுத்துக்குங்க, ஏன்னா நானும் தூரத்துல இருக்கேன், நீங்களும் ஒரு வெகு தூரத்துக்கு போறீங்க, இதையும் கடைபிடிங்க. அப்ப உங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் ரத்தத்துல இருந்து நரம்புகள்ல இருந்து எல்லா கழிவும் பிரிச்சு பிரிச்சு வெளியே கொண்டு வந்துருங்க. அப்ப கழிவு நீங்கிட்டா உங்க தலைவலி குறைஞ்சிருங்க. இதுதாங்க 3 மாசத்துல சரியாயிட்டாருங்க. சிறப்பு சிறப்பு. இப்ப நம்ம அவர் எத்தனை வருஷம் அவசரப்பட்டாருன்னா 10 வருஷங்க. முறையான வைத்தியம் இல்லாம மருந்துகளை சாப்பிட்டதால அது வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தலைவலிக்கு நம்ம தமிழ் மருத்துவத்துல என்ன சொல்லுவோம், பித்தம் அதிகமாயிடுச்சுப்பா. ஒரே வார்த்தையில பித்த விட்ட வெளியேற்றிட்டா தலைவலி குறைஞ்சிருன்றது இஞ்சி ஜூஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வழிமுறைய நம்ம தவற விட்டுட்டோம் பாருங்க. அதே மாதிரி மூட்டு வலி பாருங்களேன், இந்த மூட்டு வலி ஏற்படுறது பெரும்பாலும் வாயு தான் மூட்டுல தங்கும். இந்த கடக்கு முறுக்கு சவுண்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்களே கையெல்லாம் முடச்சோம்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த முடக்கத்தான ஆயில் தேச்சா மூட்டு வலி போயிடும், முடக்கத்தான ஜூஸ் குடிச்சா மூட்டு வலி போயிரும்னு இன்னைக்கு அதுவும் ஒரு வியாபாரம் ஆக்கி போட்டாங்க. ஆக்சுவலா முடக்கத்தான் சூப்பு முருகிக்கிற சூப்பை கொடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னா, மலம் இலக்கியாக நல்லா வேலை செய்யுமா. ஓஹோ. மலத்துல போகும்போது ரத்தத்துல இருக்கிற அபான வாயுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் மல வாயுன்னு பேர். அது சரிங்க. அது உடம்புல எங்கெல்லாம் தங்கி இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு வெளியே போயிருமா, மோஷன் வழியா. மோஷன் வழியா. இப்படி போனதுனாலதான் அவன் வலிய அந்த காலத்துல எவ்வளவு ஈஸியான பாருங்க, வலிக்கு மருந்து இல்ல, வலி ஏற்படக்கூடிய நோய்க்கு காரணத்தை தான் சரி பண்ணிருக்கான் இயற்கை மருத்துவம். நான் சித்த மருத்துவத்தையே சொல்றேன் அழகாக, வலிக்கு நிவாரணன்றது இங்கிலீஷ் மருத்துவத்துல மட்டும்தான் இருக்கு. இயற்கை மருத்துவத்துல இப்ப அக்குபஞ்சர் வந்து எந்த வழியா இருந்தாலும் தூண்டப்பட்ட அந்த சக்தியானது மூளைக்கு சென்று மூளையை தூண்டப்பட்டு அங்க எண்டார்பின் சுரக்க செய்து வலி நிவாரணியாக உடம்ப மாத்தி வலியை முழுமையா நம்ம குணமாயிருக்கு. நோய் அதாவது மூலம் மூலத்துல இருக்கக்கூடிய நோயின் மூலத்தை கண்டுபிடித்து அதற்கு மருந்து கொடுத்து நிறைய. இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வராங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுட்ட சொல்லுவேன் இந்த மூட்டு வலி சரியாவதுக்கு. ஏன்னா பல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மசூதியில பார்க்கலாம், நிறைய இடத்துல நம்ம உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல,
அப்ப சிஃபா இருக்குன்னு தெரியுது, எல்லா நோய்க்கும் ஒரு தீர்வு. உலகத்துல எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தேடுறோம், ஆனா உடலுக்கு சொல்யூஷன் இருக்கு தேட மாட்டோம். 10 வருஷமா நான் மூட்டு வலி இருக்குங்க, என்னால கீழே உட்கார முடியாது, சேர்ல தான் உட்கார்ந்து தொழுவேன் நம்மளுக. அப்ப 10 வருஷமா நீ ஏன் நோயாளியாவே இருக்க, ஏன் நோய் சரியாவலன்னு என்னைக்காவது உன்னை பத்தி நீ யோசனை பண்ணிருப்பே அப்படின்னு கேட்டேன்னா இல்ல. இப்ப 10 வருஷமா நான் இதே பிரச்சனையில இருக்கேன், என்னால கீழே உட்கார முடியாதுங்க, மூட்டு தேஞ்சு போச்சுன்னா மூட்டு தேற அளவுக்கு 10 வருஷமா நீ மாத்திரை சாப்பிட்டிருக்கீங்கன்னா அந்த ரசாயனம் உன் மூட்டுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? வலி நிவாரணின்றது வலியை மட்டும்தான் நிறுத்ததே தவிர வலி ஏற்படக்கூடிய காரணங்களை சரி பண்ணலையே. இந்த நீர் தான், இந்த வாயு தான் குளிர்ச்சியாகி நீரா மாறி கை கால் மூட்டு மூட்டுக்கு வீக்கம் வந்துருது. ஏன் வீக்கம் வருதுன்னு கண்டுபிடிக்கல. சரிங்க, வீக்கம் குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை போட்டா எப்படிங்க வீக்கம் குறையும்? வீக்கம் குறைக்கிறதுக்கு சிறுநீரகத்துக்கு சக்தி வேணும் நீரை பிரிக்க. நீ போடுற மாத்திரை சிறுநீரகம் தான் அந்த கழிவை நீக்குது. அப்ப சிறுநீரக சக்தி குறைஞ்சிரும். ரெண்டே ரெண்டு வலி தாங்க, இது சொல்லி முடிச்சிடறேன். தசைகள் நரம்புகள் வலி உடம்புல, இது ஒண்ணு ஒரு பகுதியான வலி. ஒரு பகுதியான வலி எலும்புகள் வலி. இதை தவிர உடம்புல வேற எங்கேயாவது பெயின் வருமாங்க? இதயத்துல வலிச்சாலும் தசை தான். ஆமா, வயிற்றுல வலிச்சாலும் தசை தான். கர்ப்பப்பையில வலிச்சாலும் தசை தான். மூட்டுல வலிச்சா எலும்பு. இந்த எலும்புக்கு சக்தி அளிக்கிறது அக்குபஞ்சர்ல சிறுநீரகங்க. அது சரிங்க. தசை, தசை நாறு, நரம்புகள், மூளைக்கு சக்தி அளிக்கிறது கல்லீரலுங்க. அது சரிங்க. இப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நம்ம கல்லீரலுடைய இயக்க சக்தியை தூண்டி சிகிச்சை அளிக்கணும். மூட்டு சம்பந்தப்பட்டதுன்னா சிறுநீரக சக்தியை நாடி பார்த்து அந்த உறுப்புடைய சக்தியை தூண்டும் போது நோய் நிவாரணி கிடை. இப்ப நான் மூல காரணமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த ரெண்டு வலிக்கு நம்ம இன்ன வரைக்கும் காரணம் தெரிஞ்சிருக்கா? தலைவலி 20 வருஷம் இல்லங்க, 63 வருஷம் தலைவலி பேஷண்டையும் அட்டன் பண்ணிட்டேங்க. இந்த மூட்டு வலி சொன்னீங்க, ரூமாட்டிட் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. சரிங்க, இந்த மூட்டு வாதம் சொல்லுவாங்கல்ல, கெட்ட நீர் உடம்பு விட்டு பிரிஞ்சிச்சுன்னா மூட்டு வலியே சரியாயிருங்க. எங்கிட்ட எப்படி ரெண்டு வகையான பேஷண்ட் வருவாங்க? நான் சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையிலன்னா 3 மாசத்துலயே அவன் கியூர் ஆகி போயிருவான், வாழ்நாள் முழுதும் அந்த வலி வராது. ஆனா 10 வருஷமா மாத்திரை போட்டுட்டு வருவான் பாருங்க, அந்த 10 வருஷம் மருந்துடைய நோயை நான் நீக்கிறதுக்கு தாங்க போராடணும். 10 வருஷம் அவன் உடம்புல என்ன பண்ணிருக்க, ஒவ்வொரு செல்லையும் நஞ்சாக்கி வச்சிருப்பான். அப்ப அவனை எப்படி நான் ரீஜென்ரேட் பண்ண முடியும் அந்த உயிர் சக்தியை உடனே? காலம் அவகாசம் வந்து லாங்கா எடுத்துக்கும். அதுல வந்து முழு மூச்சா நான் எனக்கு நிவாரணம் வேணும், நான் என்ன கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு பேஷண்ட் இருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா 3 மாசம் சொன்னது 5 மாசத்துல சரியாயி போய்கிட்டே இருப்பான். இப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட சொல்றோம்ல, நம்ம எந்த ஒரு தசை பிடிப்பா இருந்தாலும் எந்த வழியா இருந்தாலும் நிவாரணம் 100% நரம்புகளுக்கு அக்குப்பஞ்சது தாங்க 100% சரியாகுது. அது சரிங்க, சரிங்க. அப்ப இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி செயல்படுது என்பதை நம்ம விளங்கிட்டோம்னா, ஓ நம்ம உடம்புல கண்ணில பார்க்க முடியாத அனைத்து விஷயங்களும் இறைவனை சார்ந்தது. இத வந்து அருவ உடல்னு சொல்லுவாங்க. பரு உடல்னா கண்களால பார்க்கிறது. இப்ப முதுகு தண்டுவாரத்தை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவாங்க. ஆனா வாயு பிரஷர் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன், அதனாலதான் டிஸ்க் அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். அப்ப வாயு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா டிஸ்க் அழுத்தம் என்ன ஆயிரும்? நார்மல் ஆயிரும். நிச்சயமாக. அப்ப நோய்க்கு மூல காரணத்தை நான் வாயு என்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், வயிறும் குடலையும் சுத்தப்படுத்துறேன், முதுகு தண்டுவாரத்துல இருக்க வாயு பிடிப்பு நீங்கிறது. இதுலயும் ரொம்ப முத்தி போய் கேஸும் இருக்கு. அப்படிங்களா? எப்படின்னா எல்லா டாக்டரையும் பார்த்து வீணாக்கி அந்த உயிராற்றலே இருக்காது. ஏன்னா முதுகு தண்டுவாரத்துல சிறுநீரகத்துக்கு தொடர்பு இல்லாது, அந்த உயிர் சக்தி எல்லாம் சேமிக்கப்படும். இவங்க சாப்பிட்ட மாத்திரை அந்த உயிர் சக்தி சிறுநீரகத்திலிருந்து முழுசா சிறுநீரகத்தை விட்டு வெளியே போயிருது. வெளியாயிடுது தெரியல பாவம். உண்மையிலே நிறைய பேருக்கு அந்த புரிதலே வரல இன்னும். அப்ப இந்த உயிர் சக்தி வந்து நம்ம உடம்புல சேமிப்புல இருக்கும் போதுதான் நம்மளை பாதுகாக்குதுன்னா, அப்ப இந்த வலிக்கு இப்ப இந்த பருவ உடல் சொன்ன கண்களால் பார்க்க ஒரு ஸ்கேன் பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருவ உடல்னா கண்களை பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாத விஷயங்களை தான் அல்லாஹ் பெரிய பெரிய நாமத்துக்களை வச்சிருக்கான் இறைவன். அந்த நாமத்துக்கள் உண்மையா இல்லைங்களா? இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட கண்ணுல பார்த்த உணவு தான் வயிற்றுக்குள்ள போகுது, அது எப்படி ரத்தமாவதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? இல்ல. இதுதாங்க சக்தி, இதுதாங்க அக்குபஞ்சர். எப்படி சக்தியா மாறுது அப்படின்றத
அந்த உணவு எப்படி அந்த ரத்தத்துல போய் கலக்குது, அது எப்படி நம்ம உடம்ப இயங்குது. நம்மளையும் எல்லாம் ஒரு செல்லுல படிச்சுதான் கோடான கோடி செல்லு உருவாகி நம்மளுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோ வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நம்ம பிறக்கும் போது எவ்வளவு 3 கிலோல பிறந்து இவ்வளவுக்கு எங்க இருந்து கிடைச்ச உணவு சத்தை எடுத்துக்காது உடம்பு சக்திய சத்தை எடுக்காது சக்தியை மட்டும்தான் எடுத்துக்கும். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லணும்னா, மண்ணில் ஒரு விதை விதைப்பீர்கள், அந்த விதை மண்ணை உறிஞ்சி வளருவதில்லை, மண்ணின் சாரம் என்ற ஒரு சக்தியை எடுத்துதான் எசன்ஸ் சொல்லுவோம். இந்த எசன்ஸ எடுத்துதான் அந்த மரம் பெரிய ஆலமரமா இருக்கட்டும், அதை விட மிகப்பெரிய மரமா இருக்கட்டும். அப்ப மண்ணை உறிஞ்சி வந்தது அந்த இடத்துல மண்ணே காலியா இருக்கும். நிச்சயமாக இதே போலதாங்க இந்த உடலுடைய வளர்ச்சி உடலுடைய சக்தி எல்லாமே இந்த அடிப்படையில தாங்க செயல்படுது. அது சரிங்க சார், ரொம்ப சிறப்பு, அற்புதமான பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இயற்கையான உணவுகளை உண்பதாலும் இயற்கை வழி வாழ்தலை வாழ்வியலாக மாற்றிக்கொள்ளுண்டாக்கா நம்முடைய உடம்புக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு அதுவே நிவாரணம் ஆயிடும். அதே மாதிரி இந்த புரிதல் அக்குபஞ்சரை பத்தி அக்குப்ரெஷரை பத்தி உங்களை போன்று ஒரு நோயாளி வந்துட்டா அந்த நோயாளிய ஒரு நோயாளி நம்பரா பார்க்காம அவர்கிட்ட இவ்வளவு பணத்தை பறிக்கிறது அல்லது இது தொடர்ச்சியாக அவனை நம்முடைய கஸ்டமரா எப்படி வச்சுக்கணும்ட்டு பார்க்காம அவருக்கு என்ன நோய், அந்த நோயின் மூலம் என்ன, அந்த நோயை எப்படி குணப்படுத்துவது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நீங்க ரொம்ப கிளியர் கட்டா சொல்லி, அதே மாதிரி அந்த நோயாளி கிட்ட நீ என்கிட்ட வந்தன்னா முழுமையான மருத்துவம் என்னால செய்ய தர முடியும் அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை உண்டாக்கி அந்த நம்பிக்கையின் வழியாக அந்த நோயாளியை நீங்கள் மருத்துவத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது, சரியான மருத்துவம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வரக்கூடிய நோயாளிகள் நோயாளியாக இல்லாமல் உங்களோடு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக அல்லது உங்களது சிகிச்சை முறைகளை மவுத் பப்ளிசிட்டியா பல்வேறு மக்கள்கிட்ட போயிட்டு பாருங்க, அக்குபஞ்சர் ரீமா அக்குபஞ்சருக்கு போனேன், 5 நாள் 1 மாசம் இருந்தேன், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எனக்கு வந்து மனதளவுல ஒரு ஓய்வும் என்கிட்ட பேசும்போது ஒரு தன்மையோடும் அன்போடும் பேசி இந்த நோயை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கும் போது பொதுவாக சொல்றதுனாக்கா சைக்காலஜிக்கலி தானே ஒரு மனுஷன் வந்து மென்டலா. இதுக்கு நான் ஒரு பதில சொல்லிடுறேன், தொடர்ந்து கேளுங்க. இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினாவே நோய் போயிடும், முதல்ல பயத்தை போய்க்கிறேன். நோயை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாம ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அதுதான் சொல்லுவேன், நீங்க ஒன்ஸ் என் இடத்துக்கு வந்துருங்க, நான் முதல்ல உங்களுக்கு நோயை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், திருப்தி இருந்தால் மருத்துவம் செய்யுங்க, திருப்தி இல்லைன்னா வெளியே போய். இன்ன வரைக்கும் நான் இந்த 12 வருடங்களாக 15 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் இந்த நோயை பத்தி சொல்லாம நான் இது வரைக்கும் பண்ணல. நான் போர்ட வச்சு கூட எனக்கு வைத்தியம் நம்பிக்கை இல்லைங்க, பேஷண்ட் கியூர் ஆகி அவங்க மூலம் வர்ற பேஷண்ட் தாங்க இன்ன வரைக்கும் நான் அட்டன் பண்றேன். விளம்பரங்கள் மூலமா கூட நம்ம இப்ப நான் எழுதக்கூடிய ஆர்டிக்கல் பாத்துட்டு வரக்கூடியவங்க இருக்காங்க, என்னுடைய பதிவுகளை கேட்டு கேட்டு அவங்க அதை புரிஞ்சு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியா அல்லாவுடைய கிருபில நிறைய கண்ட்ரில என்ன தெரியுங்க, ஒரு 300 குரூப்புக்கு மேல நான் பயணிக்கிறேன். யாரு சேர்ப்பாங்கன்னு தெரியாது, ஆனா எல்லா குரூப்பும் என்ன சேர்த்து வச்சிருப்பாங்க. இலங்கையெல்லாம் 3/4 பேத்துக்கு என்ன தெரியுங்க, தமிழ்நாட்டுல நிறைய பேர் தெரிஞ்சாலும் அதாவது சிட்டில இருப்பீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க போவாங்க சில அக்குபஞ்சரிச்சு, ஆனா உணவு முறை எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க, அதுவும் நடக்குது. சரி, எங்கேயோ இவங்க இயற்கை பக்கம் திரும்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதுவரை முழு மூச்சாவே உண்மையாவே ஒரு மருத்துவனா இருக்கணும், உண்மை தோத்துட்டா மருத்துவத்தையே விட்டுறணும் தான் நினைச்சிருக்கேன். ஏன்னா எங்கேயுமே உண்மை இல்ல. அப்ப நோய்க்கான காரணத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அவன் லேசாயிடுறான். உண்மைதான். அப்ப சைக்காலஜிக்கல் டிசார்டர் என்ன ஆயிருது, அவனுடைய பயம் போயிருது, அவன் ஆட்டோமேட்டிக். இப்ப சுகர் நோய் இல்லைன்னு சொன்னா ஒரு வார்த்தையில முடிஞ்சது, ஆனா ஏன் சுகர் நோய் இல்லைன்றது எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க, அப்படியே அவன் தெளிவாயிடுறாங்க. உண்மை உண்மை உண்மை. இதத்தாங்க நம்ம நீங்க சொன்ன மாதிரி நாம இததான் சமுதாயத்துக்கு கொண்டு போகணுமே தவிர, மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்றதை விட மருத்துவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நிச்சயமா அத மக்கள்கிட்ட எல்லா மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படணும்ன்றது ரொம்ப ஆசை. உங்க மூலம் அது நிச்சயமா நிறைவேறும். நிச்சயம் உண்மை. இப்ப நீங்க சொன்னும் போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு நினைக்க வருது.
அந்த காலத்துல நமக்கு ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர் எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாரு. எல்லா முறையும் அவர்கிட்ட தான் போவோம். அதனால நமக்கு என்னென்ன நோய் வந்திருக்குது, என்னென்ன மருந்து கொடுத்துருக்கோம், ஓரளவுக்கு அவர் வந்து கம்ப்யூட்டர் யுகம் இல்லாத அந்த காலத்திலேயே ஒரு மனுஷன் வர்றாங்களா, இந்தப்பா ஜுலேஹா பிவி என்னம்மா நீ என்ன செய்த உனக்கு, நீ போன முறை வந்தல்ல அது என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு உறவு முறை சிறப்பா இருந்துச்சு. இந்த இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுது, இப்ப நீங்க சொன்னீங்களா அன்னைக்கு இருந்த அந்த எம்பிபிஎஸ் டாக்டருக ஒரே ஒரு மருத்துவர் ஆல் ஸ்பெஷலிஸ்டா இருந்தார். நிச்சயமா இப்ப அதேதான் நானும் சொல்றேன்னா, ஒரு டாக்டர் தாங்க, ஒரு மருத்துவர் தான் உங்க அனைத்து நோய்களுக்கும். ஒரு உடம்பு தானேங்க, ஒரு உயிர் தானே. நிச்சயமா அப்ப ஒரு உயிருக்கு வந்து மருத்துவம் பண்ணுவோமா, 1000 மருத்துவர் தேவையான்னு கேட்டேன். இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கல முடிக்கு தனியா போச்சு, கண்ணுக்கு தனியா போச்சு, கண்ணு புருவம் அடிக்கு தனியா போச்சு, முகத்துக்கு தனியா போச்சு, பல்லுக்கு தனியா போச்சு, மூக்கு இப்படியே பிரிச்சுட்டாங்க. எப்ப மூக்கு டாக்டருக்கு முகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, வாயில இருக்கிற பிரச்சனைக்கு, நெஞ்சு டாக்டருக்கு என்னன்னு தெரியாது. இப்ப எப்படி இவங்க வந்து இப்ப நாம ஒரு உயிரோட தொடர்புடையதான இத்தனை உறுப்புகளும். அப்ப ஒரு உறுப்புகள்ல ஏற்படுற ஏதோ ஒரு இடத்துல ஏறுற தடை தான் உடம்பு முழுதும் விநியோகிக்கிறதுக்கு தடையா இருக்கிறத, அந்த சக்திகள் தடையா இருக்கும் போது நோய் நமக்கு தெரியுது. அந்த ஒரு தடையை நீக்கும் போது பல காரணங்கள் நம்ம சரி பண்றோம். நோய் ஒன்று, காரணம் பல. ஆனா நோய் ஒன்றை சரி பண்ற பல காரணங்களை நாங்க சரி பண்றோம் அக்குபஞ்சர்ல. நிச்சயமா ஆனா நோய் ஒண்ணுதான், ஆனா பல காரணங்களை சரி பண்றேன்னா அந்த ஒரு நோயை பெருசாக்கிடுறாங்க. விளங்குச்சுங்களா? உண்மைதான். இப்ப நான் தான் சொல்ல வந்தது, அப்போ ஒரு மருத்துவரை பாக்குறோம், தன்னால முடியல இந்த நோய் கொஞ்சம் முத்தி போச்சுங்கும் போது அவரு பக்கத்துல உள்ள இந்த டாக்டரை போய் பாருங்க என்னன்னு செக்அப் பண்ணுங்கிறாங்க. போறோம், முக்கியமான சில டெஸ்டுகள் எடுக்கிறாங்க, அதோட முடிஞ்சு போது ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா போகும்போது அதுக்கு பிறகு ஸ்பெஷலிஸ்ட போறோம். இப்ப அப்படி இல்லாம எனக்கு தலைவலிக்க உடனே காது மூக்கு தொண்டை டாக்டர் யாரு, அதுல யாரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி போய் நம்ம எடுத்துனே அங்க போகும்போதே அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா பல டெஸ்ட்கள் எடுக்க சொல்லி நம்முடைய தோற்றத்தை வைத்து, நம்முடைய செயல்பாடுகளை வைத்து, நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்றது வச்சு பல வகையான செலவுகளை இழுத்து விடும் போது மருத்துவம் மீதான நம்பிக்கை போயிடுது. இப்போ உங்க மாதிரி மக்கள்கிட்ட இப்ப விழிப்புணர்வு இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அது குறைஞ்சிட்டு தான் இருக்கு. மருத்துவன்றது மருத்துவர்ன்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்த நோயை சரி பண்ணணும், இல்ல நோயையாவது தடுக்கணும். நிச்சயமா இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல நோயை குணப்படுத்துறத விட நோய் தடுக்கும் வழிமுறையை தான் நான் உணவுல எடுத்துக்கிட்டேன். உணவை ஆரோக்கியமா மாத்தாம நான் நோயை சரி பண்ணவே முடியாதுங்க. நீங்க என்ன, இப்ப எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, டீ குடிக்க மாட்டேங்க. இந்த ஏன் டீ குடிக்க கூடாதுன்னு என் நண்பர்கள் வந்து கேட்டது இல்லைங்க. சரிங்க, ஏன் உபயோகம் நீ டீ குடிக்க கூடாதுன்னு சொல்ற, இதனுடைய சாதகம் பாதகம் என்ன, நன்மை என்ன, தீமை என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க புத்திசாலி. நிச்சயமா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் டீயே குடிக்க மாட்டான், இவன் அடுத்தவனையும் குடிக்க விட மாட்டான், அதனால என்ன பண்ணிடுவேன்னா நான் எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா 10 டீ குடிச்சிருப்பாங்க, அந்த 10 டீ அவன் யார் ஒருத்தர் உணவு சாப்பிட்டு டீ குடிக்கிறாரோ அவர் உணவு பொருள் சத்தம் அழிச்சிருங்க. சுத்தமா அழிச்சிருது. ஏன்னா புளிப்புத்தன்மை உள்ளது டீ காஃபி பால், அந்த புளிப்புத்தன்மை ஆசிட் அதிகப்படுத்தும், அமிலத்தன்மை அதிகமாகும் போது வயிற்றுல. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடுவாங்க. ஆமா, அது இதை வந்து அடுத்த நம்ம டாபிக்ல வச்சுக்குவோம். பழம் சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடக்கூடாது. நிச்சயமா நிச்சயம், அதாவது இதெல்லாம் உடலுக்கு கெடுது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தாம வெறும் வைத்தியம் மட்டும் கேட்டாங்கன்னா வைத்தியம் கிடைக்காதுங்க. ஏன்னா நீங்க தீமைக்குள்ள இருக்கீங்க, நஞ்சியும் சாப்பிடுறீங்க, குப்பைகளையும் வயிற்றுக்குள்ள கொட்டுறீங்க. குப்பைன்னா குப்பை உணவுகளை சொல்றேன், நல்ல உணவு இல்லாத குப்பைகளை தான் மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன வயசுல கேன்சர் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, லிவர் ஃபெயிலியர் வருதுன்னா ஏன் வருது, உடம்புக்கு எல்லாமே அசுத்தத்தை கொடுத்துட்ட. அசுத்தம் எவ்வளவுதான் இந்த கல்லீரலும் சிறுநீரகம் வெளியேற்றுவார். அது கூட சொல்லுவேன், இந்த இறைவன் சிறுநீரக கிட்னியும் லிவர், முக்கியமா லிவரை மட்டும் இறைவன் படைக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்ப சாப்பிடுற உணவுல ஒரு வாரத்துல செத்து போயிருவான். செத்துருவான், ஏன்னா அந்த நஞ்சை நீக்கிறதே கல்லீரல் தான். அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பு இந்த உலகத்துல நமக்கு இந்த உடம்புக்குள்ள படைச்சு, ஒரு சாதாரண ஒரு சதை துண்டு இது என்னடா வேலை செய்யுது என்னைக்காவது யோசிச்சோம், இந்த சதை துண்டுக்குள்ள இவ்வளவு அசுத்தத்தை நம்ம உள்ள போடுறோமே. இந்த அமானிதமான இந்த இறைவன் நமக்கு கொடுத்த இந்த கிஃப்ட
நாசப்படுத்துறமே பரலுங்க. இந்த உடலை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. எப்படி ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வாழும் நல்வாழ்க்கையில ஆரோக்கியம் என்பது மருத்துவம் இல்ல, நீங்கள் வாழும் நல்வாழ்க்கை. அப்ப நல்வாழ்க்கைன்னா என்ன? நீ சாப்பிடுற உணவு ஆரோக்கியமா இருந்தா உனக்கு ஏன் நோய் வரப்போகுது? பசிக்கும் போது உணவு அருந்துதல், தேவைக்கு தகுந்த மாதிரி உணவு அருந்துதல், அளவறிந்து சாப்பிடுறது. அதே மாதிரி அந்த உணவை எரித்து சக்தியாக மாற்றும் பொழுது நமக்கு என்ன கலோரி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க, அதுலயும் நன்மையா சாப்பிடணும் ஒண்ணு இல்ல. இப்ப பேக்கரியில போயிட்டு ஒரு சிப்ஸ் இல்ல, வீட்டுல ஒரு சிப்ஸ் செய்யறீங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். சோ இத சாப்பிடலாம், ஆனா லேசு குறுக்கவே சாப்பிடக்கூடாது. ஏன் சொன்னீங்கன்னா, இந்த ரெண்டு உணவுலயே ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டுல செஞ்ச உணவை மூணு நாளைக்கு மேல நீங்க சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். அதை கெடாம இருக்கிறதுக்கு பிரசர்வேட்டிவ் என்ற ஒரு கெமிக்கல் சேர்க்கறாங்க பாருங்க. அந்த ஹைட்ரஜன் வாயு தான் அந்த புசு புசுன்னு இருக்கும் அந்த பாக்கெட்ல. அந்த வாயு அந்த உணவுடைய பங்களோ எதுவுமே கெட்டு போகாம பாதுகாக்குதுன்னா நம்ம உடம்பு கெட்டு போகாதாங்க. நிச்சயமாக இதுதாங்க, இதைதான் நான் உணவுல பிரிப்பேன். எந்த உணவு ஆரோக்கியம், எது ஆரோக்கியம் இல்லையோ உங்களே கண்டிப்பா பாதிக்குங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பையன் வரான் கீழக்கரையில இருந்து, தொடை எலும்பு இல்லங்க, 13 வயசுங்க, கேன்சர், 3 அறுவை சிகிச்சை முடிச்சிட்டாங்க. சரி, நான் நோயை தடுக்கிறதுக்காவது வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்பயும் அன்னைக்கும் லேஸ் குறுக்கறையதான் சாப்பிட்டான். அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீங்க எந்த மருத்துவம் பண்றீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கீங்க, ஏதோ வந்துட்டீங்க, இந்த மாதிரி உணவுகள் பழங்கள் இந்த மாதிரி கொடுங்க. இதுக்கப்புறம் நீங்க, ஏன்னா அவங்க கீழக்கரில இருந்து ஒண்ணு எதையாவது ஒரு வழியில ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாத ஒரு பேஷண்ட்ட போயிட்டு நான் ஏன் தொடர்ந்து பாக்கணும்னா முடியாது, ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா வாழ்வியல ஒழுங்குபடுத்தாம, உணவை ஒழுங்குபடுத்தாம நோய் சரி பண்ண முடியாதுன்றதுதான் தாரக மந்திரம். எல்லாரும் டாக்டர் இருக்காங்க, அக்குபஞ்சரும் எல்லா இடத்துல இருந்தா இருக்காங்க, ஹோமியா இருக்காங்க, சித்தா இருக்காங்க, ஆயுர்வேதா இருக்காங்க. ஏன் மக்கள் இன்னும் நோயாளியாவே இருக்காங்கன்னா, இந்த யார் விழிப்புணர்வு அடைஞ்சு வாழ்வியலையும் உணவு முறை ஒழுங்குபடுத்திட்டா அவங்க எல்லாம் நல்லாவே இருக்காங்க. நிச்சயமா, நான் எங்கிட்டதான் சொல்ல, எல்லா ஊர்லயும் எல்லாருமே இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறவங்க ஆரோக்கியமா வாழ்றாங்க. ஆரோக்கியம் என்பது மருத்துவம் அல்ல, நீங்கள் வாழும் நல்வாழ்க்கை. இது நல்ல ஆழமான கருத்தை புரிஞ்சுக்குங்க. நாம எப்படி உள்ள உடம்புக்குள்ள குடுக்கறோமோ அதை கொண்டுதான் நோய் வரும். அதான் சொல்லுவாங்கல்ல, இறைவன் தான் நோயை கொடுத்தான், இறைவன் தான் குணப்படுத்துறான்னு சொல்லுவாங்க. இறைவன் ஏன் நோயை கொடுத்தான் தெரியுங்களா? நாம தப்பு தப்பா வாழ்றோம், சாப்பாடு எல்லாம் தப்பு தப்பா இந்த உடம்புக்கு இறைவன் கொடுத்த கிப்ட நம்ம வீணாக்கனால நோய் வந்துச்சு. நிச்சயமா. ஆனா நாம என்ன சொல்லுவோம், நோய் வந்த காரணத்தை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம், நம்ம செஞ்ச தப்புன்னு. அப்ப ஏன் இந்த உடம்புக்கு அமானிதமான இந்த உடம்பை ஏன் பாதுகாக்கலன்னா, அதனாலதான் இறைவனும் நம்ம விட்டுட்டான். நம்ம போய் தீமைக்குள்ள இருந்துட்டு ஒரு ஆஸ்பத்திரில இருந்து எப்படியாவது குணமாகும்னு கேக்குறோம். ஏன் அல்லா சில நேரங்கள் நமக்கு சிஃபா கொடுக்க முடியலன்னா, தீமைக்குள்ள இருந்துட்டு நன்மையை எப்படி கொடுப்பான்? நிச்சயமா, நிச்சயமா. அதனாலதான் இப்ப அதை விட்டுட்டு வெளியேறாங்க மக்கள், இயற்கை வழியை திரும்புறாங்க. இறைவனுடைய அருள் பரவாயில்ல, இவன் நம்ம உடம்ப பாதுகாக்கிறது வழிக்கு வந்துட்டான், இவனுக்கு நம்ம இப்ப உதவி செய்யலாம் அப்படின்னு நல்லா உதவி செய்யறான். அந்த உதவிதான் மருத்துவத்துல மீண்டும் ஆரோக்கியமா திரும்புறாங்க. இல்ல அவன் செஞ்ச ஒரு ஏதாவது சதக்காவோ தான தர்மமோ அவனை அந்த இதுல இருந்து கூட மீட்டு கொடுத்துருக்கலாம். இதுதாங்க உண்மை. உண்மை. இப்ப நீங்க இந்த உணவு முறையை சொல்லும் போது, நம்ம நம்முடைய இந்த சூடான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா, காலையில எழுந்து வெளில போறோம், இந்த சூரிய ஒளியில வேலை செய்ய வயல் வேலைகள் செய்யணும், அதனால காலையிலேயே பழைய சோரை முத நாள் உள்ள சோரை எடுத்து வச்சு, பழைய சோரை வச்சு மோதையும் ஊத்தி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சாப்பிட்டுட்டு போகும்போது அவனுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைச்சது. அதே மாதிரி கம்பங்கூழ், கேவுரு, கஞ்சி பல நவதானியங்களையும் அப்ப எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல், அதாவது இந்த உணவுகள் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கூடவே இருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, கருஞ்சீரகம், மிளகு, திப்பிலி, தேனு, இத மாதிரி இதை அப்பப்போ நம்முடைய முன்னோர்கள் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கும் போது பெரும்பாலான நோய்கள் வந்து அதுலேயும் நிவாரணம் அடைஞ்சு இருந்தது நம்முடைய வாழ்வியல் முறையில. அதே மாதிரி அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னாக்கா அவர்கள் தான் செய்யறாங்கன்னாக்கா சாலட்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகளை, இந்த குக்கும்பர், காய்கறிகள் அந்த இதை சாப்பிடுறாங்க. ஆரம்பத்துல ஒரு ஒருத்தவங்க ஒரு விருந்தினர் வந்தான்னா அவங்க மஜ்லிஸ்ல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துல இந்த காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு பழகங்களை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு காவான்னு சொல்லி இந்த இஞ்சி சாறு உள்ள காவா குடிப்பாங்க இடையில.
குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் பேசி ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கும் பிற்பாடு கொஞ்சம் சோறு நிறைய கறிகள் அதை வேக வைத்து அனைத்து கொழுப்புகள் நீக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு நமக்கு தெரியும் அவர்களுடைய சூழல் தேவை செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை, இப்போ அந்த காலத்தில் நம்மளை சுற்றி என்ன கிடைக்குதோ, வாழைக்காய் கத்திரிக்காய் என்ன கிடைச்சிட்டோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிளும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆப்பிளும் அன்னைக்கு பறிச்ச மாதிரி இன்னைக்கு இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பல விதமான வேதிப்பொருட்களை வச்சு அந்த ப்ரிசர்வேட்டிவ் இது பண்ணதுனால அந்த அசுத்தங்கள் நீங்காமலேயே நம்ம சாப்பிட்றதுனால அந்த நோய் அந்த கெமிக்கல் சேர்ந்து நம்ம உடம்புக்கு போயிட்டு நம்ம உடம்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த உணவு முறைகள் பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம வந்து எந்த பூமியை சார்ந்து வாழ்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருக்கிறோம். தமிழ்நாட்டுல விளையக்கூடிய அனைத்து உணவுகளையும் சாப்பிடணுங்க. அது சரிங்க. நம்ம ஏன் ஓட்ஸ் சாப்பிடணும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி கேழ்வரகு கம்பு நம்ம பூமியில விளையுது. ஓட்ஸ் நம்ம பூமியில விளையுதா? இல்ல. ஏன் இந்த ஓட்ஸ் நம்ம சாப்பிடணும்? இதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணற்ற உணவுகள் இருக்கு. நம்ம பூமியை சார்ந்து விளையக்கூடிய பழங்களை தான் சாப்பிடணும். எந்த சீசன்ல வருதோ அந்த சீதோஷ நிலையில விளையக்கூடிய பழங்களையும் காய்கறியும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல எல்லா காய்கறிகளுமே நீங்க சாப்பிடுவீங்க. எல்லா பழங்கள் எல்லா தானியங்களும் உங்க வயிற்றுக்குள்ள உணவா போகும். நாங்க அப்படிதாங்க வாங்குறோம். எந்த சீதோஷ நிலை விளையுதோ அந்த உணவுகள் எங்க வீட்டுல நிரப்ப இருக்கும். இப்ப நான் வந்து எங்கிட்ட ஒரு ஹேபிட், நான் பழைய சோறு பிரியர் தான். எனக்கு வந்து என்னதான் டிஃபன் இருந்தாலும் காலையில பழைய சோறு இருந்தா ரொம்ப அதுதான் ரொம்ப விரும்புவேன். காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு எங்க வீட்டுல எங்க பசங்க சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம். தூங்கி எந்திரிச்சு 7:30 என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ ஜூஸ் இல்ல பீட்ரூட் கேரட் பேரிச்சம்பழ ஜூஸ் இல்ல பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது ஒரு வகையான ஜூஸ் தேங்காய் போட்டு இல்ல தேங்காய் பால். எத்தனை மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலையில 7:00. அது சரிங்க. நானும் எங்க பசங்களை இது வரைக்கும் பேராசெட்டமால் கொடுக்க, ஏன்னா உணவை ஆரோக்கியமா மாத்திட்டேன். இப்ப உணவை ஆரோக்கியமா சாப்பிடும் போது என் பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க பசங்களே இப்ப இந்த டார்பரேட் ஃபுட்டே விரும்புறது இல்ல, பேஸ்ட் கூட கிடையாதுங்க வீட்டுல. கடுக்காத்தூள்லதான் பல்லு விளக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா சோப்புக்கு குளியல் பவுடர் யூஸ் பண்றாங்க. கடுக்காய் தூளுங்களா? கடுக்கா திரிபிள சூரணம் சொல்லுவோம்ல, அதுலதான் மோஸ்ட்லி கடுக்காத்தூள்லதான் நாங்க பல்லு விளக்குறோம். இல்லைன்னா கருவேலாம் பட்டை தூள் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில பல்படி. கருவேலாம் பட்டை பல்படி. ஆமாங்க. ஆமா. இப்ப நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றதே நம்ம பல்லு எல்லாம் சீக்கிரமா செதஞ்சு போயிருது. பிரஷ் யூஸ் பண்ணி ஈரெல்லாம் போய் சீக்கிரமா பல்ல புடுங்கிடுறோம் ஆட்டங்கண்டு. அந்த காலத்துல 90 வரைக்கும் பல்லு ஆரோக்கியமா வச்சிருந்தாங்களா? தோல் வியாதி இருந்துச்சா யாருக்காவது? கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சா? ஒண்ணு இல்ல. குழந்தை இன்மை எடுத்துக்கங்க, வீட்டுல 10 பிள்ளைய பெத்தாங்களா? 10-15 போட்டி போட்டுட்டு பெத்தாங்களா? இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு கணவன்ட்டையும் சக்தி இல்ல, மனைவிட்டையும் சக்தி இல்ல, ஒரு கண்ணாடி குடுவைக்கு சக்தி இருக்கு. இது என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தா ரெண்டும் எடுத்து இதுல வளர்த்து உள்ள வைக்கிறானா என்னங்கடா? நீங்க இன்பத்துக்கு இணையும் போது இறைவன் வந்த குழந்தை பாக்கிட்ட கொடுத்தானா அந்த பாக்கியம் பெருசா, நீங்களே தேடிக்கிற பாக்கியம் பெருசானா? இறைவன் கொடுக்கற பாக்கியம் தான் பெருசு. ஆனா இன்னைக்கு என்ன காரணம் இந்த குழந்தை இன்மைக்கு, இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா உணவு பழக்கங்கள் வந்து தவறா போயிருச்சு. குப்பைகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணு இல்ல, ஒரு நீங்க உப்ப நம்ம விளைந்த உப்ப தானே சாப்பிட்டோம் ஒரு 25 முன்னாடி. அந்த உப்புல யாருங்க அயோடின் என்ற ஒரு விஷத்தை சேர்க்க சொன்னது? இப்ப கேட்டா உப்புலயே உங்களுக்கு அந்த உப்பு வருமா இந்த உப்பு வருமா விளைந்த உப்பதான் நம்ம சாப்பிடணும். அந்த உப்புல நஞ்சு இல்லாம சாப்பிடணும்ன்றது ஏங்க நம்ம விளங்கல? அது உண்மை.